ஆஸ்திரேலியாவுக்கும் ஓமன் நடந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா தாங்க ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க டேவிட் வார்னரும் ஹெட்டும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா ஹெட்டு வந்து ரொம்ப வேகமாகவே அவுட் ஆயிட்டாரு அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா மிச்சல் மார்ஸ் மேக்ஸோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வர கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஐம்பது ரன்னுக்கு மூணு விக்கெட்டை இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா போச்சு இன்னைக்கு ஆஸ்திரேலியாவும் கம்மியான ரன் தான் எடுக்க போறாங்களா என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தோம் அப்போ தாங்க ஸ்டோனிஸ் வந்தாரு நான் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக ஆஸ்திரேலியாவை கம்மியான ரன் எடுக்க விட மாட்டேன் பண்ணேன்ப்பா நான் எப்படி விளாடுறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் சிக்ஸ் போறன்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளினாரு டேவிட் வானர் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க டேவிட் வானர் கூட ஒரு பொறுப்பா பொறுமையான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்தினாரு ஆனா ஸ்டோனிஸ் இருந்துகிட்டு நான் வேற லெவல் மாஸ் காட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தாறு பாலுக்கே அறுபத்தி ரன் வந்து எடுத்தாரு இவங்க ரெண்டு பேரோட ஆட்டத்தினால இன்னைக்கு ஆஸ்திரேலியா வந்து இருபது ஓவர் முடிவுல நூத்தி அறுபத்தி நாலு ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஆஸ்திரேலியாவோட இந்த ஸ்கோரை பார்த்த பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய டார்கெட் பா இதெல்லாம் சேஸ் பண்ண முடியுமா ஓமன் நூறு ரன் சேஸ் பண்ணுறதே வந்து அதிசயம் அதனால இன்னைக்கு மேட்ச்சில் எப்படி வந்து வேகம் ஆல் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் அதுக்கு தகுந்தாப்பில் ஓமனோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க இதனால் ஒரு கட்டத்தில் வந்து ஐம்பத்தேழு ரன்னிக்கே ஆறு விக்கெட் வந்து போயிடுச்சுங்க இதை வந்து பார்த்தவொடனே அவ்வளோதான் இன்றைக்கி வந்து மேட்ச் வேகம் முடிய போகுதுன்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் காணும் மேரன் காணும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனால் இன்னைக்கு வந்து ஓமன் இருபது ஓவர் முடிவில் நூற்றி இருபத்தஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காங்க பண்ணியிருக்காங்க இதனால இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா முப்பத்தொம்பது ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா இவ்வளோ கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் வந்து ஸ்டோனிஸ் தாங்க ஏன்னா ஸ்டோனிஸ் வந்து பேட்டிங்லேயே மனுஷன் பட்டைய கிளப்பி ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துனாரு பவுலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் நான் அசத்துவே அப்படின்னு சொல்லிட்டு மூணு விக்கெட் எடுத்து வந்து அசத்துனாருங்க இது போக மத்த மத்த பவுலர்ஸும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தனால ஆஸ்திரேலியா இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு மேட்சும் வந்து நடந்துச்சுங்க அந்த மேட்ச்சில் வந்து பப்புவான்ஜியாவும் உகாண்டா வந்து விளாண்டாங்க ஸோ அந்த மேட்சில் நியூ அியூஜோனியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் எழுபத்தேழு ரன்னுக்கே வழக்கம் போல் வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதை வந்து பார்த்தோம் நம்ம என்ன நினைச்சோம்னா இது கம்மியான ஸ்கோர் தான்ப்பா இதை வந்து உகாண்டா ஈஸியாக சேஸ் பண்ணிருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் அவங்களும் வழக்கம் போல் நாங்கள் எழுபத்தேழு ரன்னு சேஸ் பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாலாம் சேஸ் பண்ண மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு மேட்ச்சை கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொம்போதாவது ஓவர் வரைக்கும் கொண்டு போய் தான் இந்த மேட்சை மூணு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணாங்க உண்மையிலே இந்த டி டுவெண்டி கப் பார்க்குறதுக்கே பயங்கர கடுப்பாக சந்தோஷமா இருக்குங்க எந்த டீம் வின் பண்றது தோக்குறது பெரிய விஷயம் இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பாக்குறதுக்கு கொஞ்சமாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கணும் இருக்கணும் இப்ப பிச்சர் ஸ்லோவா இருக்கிறதுனால என்ன மாதிரி நிலம ஆயிப்போச்சுன்னா எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஸ்கிரிப்ட் ஈஸியா வந்து சொல்லிடலாம் ரெண்டு டீம் லாண்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து நூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆயிடுறாங்க அந்த நூறு ரன்னை சேஸ் பண்றதுக்கு செகண்ட் டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் போய் தான் வந்து சேஸ் பண்றாங்க இதை வந்து பார்க்கும்போது அவ்வளோ வெறுப்பா வந்து இருக்கு ஏன்னா டி டுவெண்ட்டியோட மகிமையே அதிரடியான ஆட்டம் தான் டி டுவெண்ட்டில யார் வின் பண்ணுவா அப்படின்றத வந்து சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து மேட்ச் எல்லாமே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக வந்திருக்கு இனிமேலாவது வந்து கொஞ்சம் பிச்சை மாற்றி ஏதாவது வந்து மேட்சை இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போகணுங்க இல்லை பிச்சை மாற்றலாம் அப்படின்னா பேசாமல் வேறு வேறு கிரௌண்டில் கூட வந்து மேட்சை வந்து வச்சுட்டு போயிடலாம் இல்லை இதே மாதிரி தான் வந்து நாங்கள் மேட்ச் நடத்துவோம்னு சொல்லிட்டு மேட்ச் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன் இந்த டி டுவெண்ட்டி கப் வந்து முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் வந்து போயிரும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போகிற மேட்சஸ்லேயே வந்து எதாவது விறுவிறுப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்